அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோட்டில் இருக்கக்கூடிய ஒயிட் மார்க்கிங் லைன்ஸ். இந்த ஒயிட் மார்க்கிங் லைன்ஸை வந்து நம்ம எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, தெர்மோ பிளாஸ்டிக் அப்படிங்கிற கெமிக்கல் மூலயமா தயாரிக்கிறாங்க. இந்த கெமிக்கல் வந்து 200 டிகிரி செல்சியஸ் ஆர் அதர்வைஸ் 300 டிகிரி ஃபாரன்ஹீட்ஸ் அதன் மூலியமாக வந்து இந்த கெமிக்கலை நம்ம தயாரிக்கிறோம். ஸோ இந்த கெமிக்கலில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. ஈஸியாக இந்த கெமிக்கல் வந்து நமக்கு ரோட்டில் போடுறச்ச மார்க்கிங் லைன் மாதிரி போடுறச்ச நமக்கு வந்து நைட்டில் வந்து ரிஃப்ளெக்ஷன், ஒயிட் ரிஃப்ளெக்ஷன் தெரியும். எதனால் இந்த ஒயிட் ரிஃப்ளெக்ஷன் தெரியும்னா, இந்த கெமிக்கலில் வந்து கிளாஸ் துகள்களும் சேர்த்து போடுறதுனால நமக்கு வந்து நைட்டில் நம்மளுடைய லைட்ஸ், நம்மளுடைய வெஹிக்கிள் லைட்ஸ் அந்த ஒயிட் லைன் மொழி ஒயிட் லைனில் படுறாச்ச நமக்கு வந்து பளிச்சுன்னு தெரியும். ரெண்டாவது வந்து இந்த கெமிக்கல்ஸ், தெர்மோபிளாஸ்டிக்ங்கிற கெமிக்கலில் வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. நம்ம இந்த பர்டிகுலர் ஒயிட் மார்க்கிங்கில் நம்ம வெஹிக்கிளை ஓட்டுறச்ச, டூ வீலரை ஓட்டுறச்ச நமக்கு வந்து சலசலப்பு தன்மை ஏற்படுறோம். அதாவது என்ன அப்படின்னா, ஃப்ரிக்ஷன் ஈஸியாக நமக்கு இந்த ஒயிட் மார்க்கிங் லைனில் கிடைக்காது. ஸோ இது மூலயமா வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், வண்டியை இந்த ஒயிட் மார்க்கிங் லைனில் நம்ம ஓட்டவே கூடாது. விளையாட்டுத்தனமாக கூட நம்ம இந்த ஒயிட் மார்க்கிங் லைனில் ஓட்டக்கூடாது. ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டி ஸ்டெடியாக ஓட்டுற மாதிரி இருக்காது, ஈஸியாக நீங்கள் ஸ்கிட்டாகி கீழே விழுவீங்க. ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ டு பீப்புள்ஸ் கைண்ட்லி அவாய்ட் யுவர் வெஹிக்கிள்ஸ் டு ரைட் ஆன் இட் த ஒயிட் மார்க்கிங் லைன்ஸ். அண்ட் அனதர் ஒன் திங் இஸ் தட், இந்த மாதிரி நிறைய ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, கேரளாவில் ஒரு பெண்மணி வந்து இந்த ஒயிட் மார்க்கிங் லைனில் தெரியாமல் ஓட்டி அவங்க ஸ்கிட்டாகி கீழே விழுந்திருக்காங்க. ஸோ கைண்ட்லி ப்ளீஸ் அவாய்ட் யுவர் வெஹிக்கிள்ஸ் டு ரைட் ஆன் திஸ் ஒயிட் மார்க்கிங் லைன். அண்டு இது சம்மந்தமாக இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் கூகுளில் போயிட்டு தெர்மோபிளாஸ்டிக் ரோட் மார்க்கிங் பெயிண்ட் ஆர் ஹாட் மெல்ட் மார்க்கிங் பெயிண்ட் இப்படிலாம் நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது சம்மந்தமாக இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலான விஷயம் தெரிஞ்சுக்கலாம்.